அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் தீபாவளி ஸ்பெஷலாக செல்வம் பெருக வேண்டுமா, தீபாவளி அன்று இதை பண்ணுங்க, லட்சுமி குபேர பூஜை பற்றி இந்த பதிவில் நாம பார்க்க போகிறோம். பதிவை நீங்கள் முழுசாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூஜையை நீங்கள் செய்கிறதுனால நம்மளுடைய இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகும் அப்படின்றது ஐதீகம். பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் விரதம் இருந்து லட்சுமி குபேர பூஜை செய்யலாம். பூஜைக்கான ஏற்பாடுகளை முந்தைய நாள் இரவே செய்து முடித்து விடுவது ரொம்பவே நல்லது. அதிகாலையிலே எழுந்து குளிச்சிட்ட பிறகு பூஜை அறையில லட்சுமி குபேரர் படம் மற்றும் குபேர யந்திரத்தை கிழக்கு அல்லது மேற்கு திசை பார்த்தபடி வைத்து பூஜை அறையையும் தெய்வ திரு உருவங்களையும் மலர்களால அலங்கரிக்கணும். லட்சுமி குபேரர் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் விற்கணும். சுவாமி படத்துக்கு முன்பாக தலை வாழை இலை விரித்து அதுல நவ தானியங்களை தனித்தனியாக பரப்பணும். நடுவுல சுத்தமான தண்ணீர் நிரம்பிய சொம்பை வைத்து தண்ணீர்ல சிறிது மஞ்சள் சேர்க்கணும். பிறகு சொம்போட வாயில மாவிலை கொத்தை சொருகி அதன் நடுவுல ஒரு தேங்காய் மஞ்சள் பூசி நெருத்தின வாக்குல வைக்கணும். வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் முதலான நிவேதன பொருட்களோடு தட்சிணையாக பணம் மற்றும் சில்லறை நாணயங்களை சேர்த்து கலசத்துக்கு முன்பாக வைக்கணும். தொடர்ந்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வாழை இலையின் வலது பக்கமாக வைக்கணும். அவருக்கு குங்குமம் இட்டு அலங்கரிக்கணும். அதன் பிறகு முழு முதற் கடவுள் விநாயகர் வழிபாட்டோடு பூஜை ஆரம்பிக்கணும். பிள்ளையார் மந்திரம் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடலாம். விநாயகரை வழிபட்ட பிறகு மகாலட்சுமியோட சூஸ்திர பாடல்களை பிரயாணம் செய்யணும். ஆனைமுகனே போற்றி, விநாயக போற்றி, அஷ்டலக்ஷ்மியை போற்றி, குபேரலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி அப்படின்னு அருள் தரும் தெய்வ போற்றிகளை சொல்லியும் வழிபடலாம். தொடர்ந்து குபேர ஸ்துதியை சொல்லி வழிபடணும். ஸ்துதி தெரியாதவங்க குபேராய நமக, தனபதியே நமக அப்படின்னு துதித்து உதிரி பூக்களை கலசத்தின் மீது போட்டு அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்து முடித்ததும் வாழைப்பழம் காய்ச்சிய பசும்பால் பாயாசம் ஆகியவற்றை லட்சுமி குபேரர் நைவேத்தியமாக செய்து கற்பூர தீபார்த்தனையோடு பூஜையை நீங்க நிறைவு செய்யணும். தாம்பலத்துல வைத்திருந்த தட்சணையை ஏழு சுமங்கலிகளுக்கு கொடுப்பது ரொம்பவே சிறப்பு. லட்சுமி குபேர பூஜை செய்வதால சங்கடங்கள் காரிய தடைகள் நீங்கும், கடன் பிரச்சனைகள் இருந்து நீங்க விடுபடலாம். நம்மளுடைய வீட்டுல செல்வம் பெருகும் அப்படின்றது ஐதீகம். நாணய வழிபாடு அன்று லட்சுமி குபேர பூஜையோடு குபேர பகவானுக்கு நாணய வழிபாடு செய்வதும் மிக மிக விசேஷம். குபேர பகவானுக்கு உகந்த எண் 5 அப்படின்றதுனால ஒரு தட்டுல நம் கை நிறைய 5 ரூபாய் நாணயங்களை போட்டு அதை தட்டிலிருந்து நம் இரு கைகளாலும் அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டில் போடுவதுமாக இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும். இப்படி செய்வதால நாணயங்கள் இருந்து ஒளி எழும்போம். அப்போது அழகாபுரிய அரசே போற்றி என்று துவங்கும் குபேர பகவானோட 108 போற்றிகளை சொல்லி வழிபடணும். 108 போற்றிகளையும் சொல்லி முடிக்கும் வரை தட்டில் உள்ள நாணயங்களை இரு கைகளால அள்ளி எடுப்பதும் மீண்டும் தட்டிலே போடுவதுமாக இருக்கணும். குபேர பகவானுக்காக செய்யப்படும் இந்த நாணய வழிபாடு நிலையான செல்வத்தை நமக்கு அருளும் அப்படின்றது ரொம்பவே நம்பிக்கை. நாணய பூஜை செய்து முடித்ததும் பால் மற்றும் சர்க்கரை கலந்து சிவப்பு அவல் நைவேத்தியம் செய்து தீபதூபம் காட்டி பூஜையை நிறைவு செய்யணும். செல்வம் பெருகும் லட்சுமி குபேர வழிபாட்டை மேற்கொள்வதோடு அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று வழிபாடுவதும் ரொம்பவே சிறப்பு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.